ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல் எடையை எளிமையான பொருட்களை வச்சு, நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மூன்று பொருட்களை வச்சு நம்ம உடல் எடையை எப்படி வேகமாக மழமழன்னு குறைக்க போகிறோம் அப்படின்றதான ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதில் என்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், இந்த ஜூஸ் எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்களும் இதேமாதிரி ஈஸியாக ஒரு ஜூஸை ரெடி பண்ணி ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களோட உடல் எடை உங்களுக்கே தெரியாமல் நல்லா மழமழமழ சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி உங்களை ரசித்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்தளவுக்கு வந்து உங்கள் உடல் எடை சூப்பரா குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணாதான் நம்ம சேனல்ல நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்கா இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய ப்ராப்ளம் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை தான். நம்ம உடல் எடை ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்றதா பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த உடல் எடை குறைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம், ஆனால் அந்த உடல் எடை வந்து நமக்கு குறைஞ்சபாடே இல்லை. நமக்கு அது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. இந்த சவாலை வந்து நம்ம வந்து சூப்பராக முறியடிக்கிறது தான் நம்மளோட கடமை, அதாவது நம்ம ரெமிடியோட கடமையை. நம்ம ரெமிடியில் நம்ம ரெமிடியை ஃபாலோ பண்ணிங்கனாலே, நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட உடல் எடை பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக குறைஞ்சி நீங்கள் ஸ்லிம்மாக அழகாக மாறிவிங்க. உடல் எடை வந்து எதனால கூடுது, அதனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் எடை கூடுறது முக்கால்வாசி காரணம் நம்மளால தான் இருப்போம். நம்மளோட உணவு, தப்பான பழக்க வழக்கங்கள், நம்ம வந்து சரியாக தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருக்க பாருங்களேன், அந்த மாதிரி கண்முழிச்சு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மன உளைச்சல் அதிகமாகி, அதாவது ரொம்ப இதில் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா விடிய தூங்காமையே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக உடல் எடை வந்து அதிகரிச்சிடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து கூடுறதுக்கு நம்ம மட்டும் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்கங்கள்னு சொல்லி பாருங்களேன், உணவு பழக்கம்னா முந்தியெல்லாம் பார்த்தோம்னா நல்ல உணவு, அதாவது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஓட்டமாக ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா தான் இருக்கும். நம்ம வேலைக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா அவதி அவதினு வீட்டு வேலையும் பார்த்து அங்கே போய் ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், கரையை சரியாக சாப்பிடாமல் இருந்து அங்கே போய் சாப்பிட்டுருவோம் அப்படின்னு நினச்சி அங்கே போய் பார்த்தோம்னா வேலை டென்ஷன், இதில் வந்து கண்டிப்பாக நம்மளால் சாப்பிட டைமே இருக்காது. நம்ம ப்ராஜெக்டை முடிக்கணும், நம்ம டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா, கிடைக்கிற ஸ்நாக்ஸு, ஜூஸு இந்த மாதிரி குடிச்சிட்டே வரனால பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை வந்து நம்ம சரியாக கவனிக்கவே மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா அந்நேரம் ஆனால் பசியை வந்து இது பண்ணுமே தவிர, நம்ம ரெகுலராக, அதாவது நம்ம எப்பவும், அதாவது காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி உடலை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா அது பசியை வந்து அப்படியே கட்டுப்படுத்தி வச்சிடும். நம்ம உடலை வந்து ஒரு மந்தத்தன்மைக்கு வந்து ஆளாக்கிறோம். அப்புறம் நைட்டு பாருங்களேன், நைட் டயர்டாக வருவாங்க, வீட்டை வந்து என்ன செய்வாங்க, சாப்பாடு நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஹோட்டலில் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ண நம்ம இட்லி தோசை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம், கண்டிப்பாக வந்து பீஸா, பூரி, பொரோட்டா இந்த மாதிரி சாப்பிடுவோம். மைதாமாவு ஐட்டம் பார்த்து பொதுவாகவே நம்ம வந்து ரொம்ப வந்து தவிர்க்க வேண்டிய பொருள் உணவுலன்னா அது மைதாமாவு தான். ஏன்னா மைதாமாவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பசை, அதாவது போஸ்ட் ரோட்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பசைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மைதாமாவில் செஞ்ச பூரி இந்த மாதிரி பொரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் வந்து அந்த செரிமான தன்மையே பார்த்தீங்கன்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் செரிமானம் நடக்காதனால தான் என்னவோ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதாவது வெயிட் அதிகமாக இருக்கவங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாலே சொல்லுவாங்க, அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஜீரணம் நடக்காம பார்த்தீங்கன்னா உணவு அப்படி கெட்ட கொழுப்புகள் அங்கங்க தங்கிடும். உடல் வந்து கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்புன்னு இருக்கும், அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து அபரிமிதமாக தங்கி தங்கி என்ன ஆகணும், மலச்சிக்கலை வந்து உண்டுபடுத்தும். இதனால பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய, அதாவது காலையில் அவங்களும் பாத்ரூம் போகிறதும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். உடல் எடையால் அவங்களாம் ஒரு சின்ன ஒரு ரெகுலராக, அதாவது சின்ன ஒரு பஸ்ஸில் கூட ஏற முடியாது, டக்குன்னு ட்ரெயினில் ஏற ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களாம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஒரு ஷாப்பிங் போனாங்க அப்படின்னா லிஃப்ட் இல்லை அப்படின்னா அவங்க படி ஏறவே முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க சந்திச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்ன
நல்லா சாப்பிடுவாங்க போல ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா உடல் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்க ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அது இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன செய்வாங்கன்னா ஒரு சிலர்லாம் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை சாப்பாடை சாப்பிட முட்டுருவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுலே ஒரு பெரிய தப்பு என்னென்னா நம்ம சாப்பாடை குறைக்கிறது தான். நம்ம ஒருவேளை சாப்பாடை குறைச்சோம்னா நம்ம உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடு குறைக்கிறனால தான் அவங்க உடல் எடை வந்து இன்னும் அதிகமாகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் உடல் எடை அதிகமாக இருக்கும் தயவு செஞ்சு சாப்பாடை குறைக்கணும்னு சொல்லி தயவு செஞ்சு தப்பான வழி எதுவும் பண்ணாதீங்க. அதுபோல் டயட்னால் நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம் இல்லை கேழ்வரகு நவதானியங்கள் உணவுக்கு மாறலாம். சாப்பாடு வந்து அரிசி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காய்கறிகள் பழங்கள் அதிகமாக சேர்க்கலாம். லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படியில் ஏறி ஏறி பழகுங்க. ஏசியும் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஏசியே பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து அதிகமாகிறதுக்கு ரொம்ப காரணமாகவே இருக்கும். அதனால் ஏசி அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விதம் மாற்றிக்கிட்டோம்னாலே போதும் நம்ம உடல் எடை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ரெமெடி பார்க்க போகிறோம் இல்லையா, இதை நம்ம அன்றாடம் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும் நம்ம உடல் எடை நல்லா சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தியா நம்ம உடல் எடையை நல்லா வேகமாக மலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான நான் ஒரு ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஜூஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ரெகுலராக காலேஜ் வெறுவிதை குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்கள் உடல் எடை குறையிறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொப்பை பகுதி எல்லாமே கரைஞ்சி உங்கள் சதைகள் எல்லாமே நல்லா டைட் ஆயிரும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடல் எடை பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக கவலைப்பட்ட அந்த உடல் எடை அதிகமான அந்த உடல் எடை வந்து எவ்வளோ வேகமாக குறைய போகுது அப்படின்னு நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பரான எஃபெக்டான கஷாயம் தான் இது. இதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம தேடி தேடி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. எல்லா பொருட்களுமே எளிமையாக வீட்டில் எப்பவுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், எளிமையான பொருட்கள் விலை ரொம்ப கம்மியாக சூப்பராக சீப் அண்ட் பெஸ்ட்ல தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பொருட்கள் வச்சு அந்த கஷாயம் அந்த ஜூஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கான அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி புதினா இஞ்சி இந்த மூணு பொருட்களை வச்சு தான் அந்த ஜூஸை நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஜூஸை ரெடி பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து இது கூட ஒரு ரெண்டு பொருள் சேர்ப்பேன், அது என்னன்னு கடைசியில் நான் சொல்கிறேன் வீடியோவில் பாருங்கள். இப்போது பொதுவாகவே நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி நம்ம எவ்வளோதான் நம்ம எக்ஸசைஸ் இப்படி பண்ணாலும் வந்து அந்த நாள்பட்ட உடல் எடை வந்து குறையாமல் இருக்கு இல்லையா, அந்த உடல் எடையை வேகமாக குறைக்கிறதுக்கான தன்மை வந்து இந்த மூணு பொருட்களுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளோட உடல் எடை ஏன் கூடுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உடலில் வந்து செரிமானம் வந்து நடக்காமல் கொழுப்புகள் கெட்ட கெட்ட கொழுப்புகள் இருக்கும் இல்லையா, கெட்ட கொழுப்பு எல்லாமே அங்கங்கே தங்கி நம்ம செரிமானம் நடக்காமல் மலச்சிக்கல் ஏற்பட்டு நம்மளோட தொந்தி வந்து அதிகமாகி அப்படியே உடல் வந்து அப்படியே நமக்கு தெரியாமலே அதிகமாயிரும். இந்த உடல் எடையை வந்து சூப்பராக குறைக்கிறதுக்கு வந்து இந்த மல்லிச்செடியும் இந்த புதினா வந்து சூப்பராக வேலை செய்யும். அதாவது நம்ம செரிமானத்தை வந்து தூண்டி விடுறது மட்டும் இல்லை நம்மளோட கெட்ட கொழுப்புகளை அழிக்கிறதுல வந்து நம்ம கரைச்சி வெளியேற்று பாருங்கள் அதுக்கு வந்து இந்த புதினா மல்லிச்செடி வந்து முதல் இடத்துல வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி எது செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா புதினா மல்லிச்செடி கண்டிப்பாக சேர்ப்பாங்க இல்லைனா தோயிலாக அரைப்பாங்க. இந்த தோயில் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஜீரண சக்தியை தூண்டி விட்டு அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையும் வந்து குறைச்சிட்டு நம்மளோட நல்ல கொழுப்புகளை சரிய சமமான அளவில் வச்சு நம்மளோட மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து அந்த மல்லித்தொழில் சொல்லி அந்த மல்லித்தொழில் வந்து சரி பண்ணிடும். அதுக்காக அம்மாவே பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படியுமே வாரத்தில் ரெகுலராக ஒரு நாளாவது கண்டிப்பாக மல்லித்தொழில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அந்த மல்லித்தொழில் ஒரு சில வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் வந்து அதை சாப்பிட மாட்டாங்க பச்சையாக இருக்குது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இனிமேல் அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த மல்லித்தொழில சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் நம்ம உடலுக்கு சொன்னே இல்லையா, அவ்வளோ தேவையான நம்ம ரத்தத்தை வந்து தூய்மையாக வச்சுக்கிறதுல கூட இந்த தொழில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட சூப்பரான இரண்டு பொருட்கள் தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட இன்னொரு பொருள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பொதுவாகவே நம்ம உடல் எடை வந்து அதாவது நம்ம உடல் எடை கூடுச்சுன்னா அந்த மந்தத்தன்மை வந்து வயிற்றில் மந்தத்தன்மை வந்து பசியே இருக்காது. நம்ம எவ்வளோதான் நம்ம அதை பாருங்கள் காலையில் மொத்தம் மதியானம் சாப்பிடாமே இருப்பாங்க ஆனால் அந்த வயிறு வந்து பசிக்கே பசியாது, ரொம்ப மந்தமாகவே இருக்கும். ஏன் நீ சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மந்தத்தன்மை தான். அந்த மந்தத்தன்மை அழிக்கிறது வந்து இந்த இஞ்சி வந்து முதலிடத்தில் இருக்கும். அதனாலதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஞ்சி சாறு குடிப்பாங்க அடிக்கடி, இஞ்சி சாறு இல்லை இஞ்சி மிட்டாயின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த இஞ்சி மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றதுனால அவங்க உடலில் வந்து அந்த மந்தத்தன்மை வந்து அழிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இஞ்சி. இந்த இஞ்சி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மூணு பொருட்களை வச்சு அந்த ஜூஸ் நான் ரெடி பண்ண போறேன். இப்போ இந்த மூணு பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி வந்து தோலை எடுத்துருங்க, ஏன்னா இஞ்சியில் பொதுவாகவே தோல் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். எடுத்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மூணு பொருட்களையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்தை கரைக்கணும். பேஸ்ட் பதத்து இப்போ நான் அரைச்சி வந்து காட்டுறேன் பாருங்க நல்லா மிக்ஸில் நான் சூப்பராக அடிச்சு விட்டேன். இது வந்து குடிக்கிற மாதிரி ஒரு டம்ளரில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் குடிக்கிற மாதிரி ஒரு பவுலில் நான் சூப்பராக ஊற்றி வச்சுருக்கேன். இது கூட அடுத்ததாக என்ன பொருள் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்,
தேன் தான் நான் சேர்க்க போறேன். நாட்டு மலைத்தேன் வந்து ஈஸியா கிடைச்சிச்சு, அதான் நான் நாட்டு மலைத்தேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் மலைத்தேன் கிடைக்கல அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டடான தேன் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. இப்ப தேனை எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னா பாருங்க, நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் தேனை வந்து இது கூட சேர்க்கிறேன். தேன் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்ததா நாட்டு சக்கரை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாட்டு சக்கரையும் ஒரு அரை ஸ்பூன் சேருங்க. கண்டிப்பாக நாட்டு சக்கரை கிடைக்கல அப்படின்னா நான் தேனை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே விட்டுருங்க. இல்லை ஜீனி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜீனி கண்டா சேர்த்துறாதீங்க. அதனால தான் சொல்கிறேன் ஜீனி சேர்த்தோன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அதோட ரிசல்ட் மாற்றும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே வெள்ளை ஜீனி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியாகவும் நிறைய பேர் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதனால் ஜீனி பயன்படுத்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள், மண்டவெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் கருப்பட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த இரண்டு பொருட்களையும் கலந்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டீங்கன்னா அந்த நாட்டு சக்கரையும் தேன் வந்து நல்லா உள்ள ஜூஸ் கூட கலக்க ஆரம்பிச்சிடும். கலந்தவுடனே இதை சொன்னாலே அதே மாதிரி வெறும் வயிற்றுல காலையில் வச்சுன்னு குடிச்சிட்டு வந்தீங்களே போது உங்கள் உடல் எடை நல்லா சூப்பராக மலமளம் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பார்த்தோம் இல்லையா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நாம மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. இதேமாரி ஒரு நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.